welcome to Vision Academy. இன்னைக்கு RRB weekly test 15th டிசம்பர் பத்தி பார்க்க போறோம். பேசிக் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப்டிகல் ஃபைபர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிரின்சிபல் ஆஃப் லைட். ஆப்டிகல் ஃபைபர்ஸ் எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது, லைட்டோட எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆப்டிகல் ஃபைபர்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மெத்தட் மூலயமா தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி? ஆப்ஷன் ஏ ஹென்ரி, பி ஹெர்ட்ஸ், சி பாஸ்கல், டி டைரக்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆன்சர் ஆப்ஷன் சி பாஸ்கல். Question number 78, the matter that supports the sound is called dash. Medium, temperature, density, none of the above. The matter that supports the sound is called density, sorry, medium. Matter அப்படின்றது நமக்கு ஒரு substance. இந்த substance sound எப்படி பாஸ் ஆகும்னா, ஒரு மீடியமா வந்து இந்த மேட்டர் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். அது வழியாக தான் நமக்கு இந்த சவுண்ட் அப்படின்றது டிராவல் ஆகும். அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீடியம். Question number 79, the fuse in an electrical circuit is connected in, answer option C, series with light. Question number 80, electric motor converts dash energy to mechanical energy. Electrical motor எந்த எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுறது தான் எலக்ட்ரிக் மோட்டார். Question number 81, who invented the microscope? Option D, Zacharia Zanson. Question number 82, which of the following element has the lowest melting point? Zinc, titanium, sulfur, fluorine. Lowest melting point in the element ki irukkenu kekkanga. Idhula namakku irukkakoodiya metals ellathilume vandu zinc, titanium ரொம்ப ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சல்ஃபர் பொறுத்தவரை எனக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் தான், பட் ஃப்ளோரினோட கம்பேர் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹை. அப்போ ஆன்சர் ஃப்ளோரின், ஆப்ஷன் டி அப்படின்றது தான் ஆன்சர். ஃப்ளோரின் லோ மெல்டிங் பாயிண்ட். க்வெஸ்சன் நம்பர் 83, அயன் எஃப்இ ஹேஸ் 26 புரோட்டான்ஸ் இன் இட்ஸ் நியூக்ளியஸ். வாட் ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எஃப்இ 2 பிளஸ் அயான்? எஃப்இ 2 பிளஸ் அயான்ல 26 புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்ல, எஃப்இல 26 நியூட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா எஃப்இ 2 பிளஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மைனஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ 2 பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னா அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு 24 ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 84, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னா கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபால், யுரேனியம், ஆர்கான், குரோமியம். இதில் கொடுத்துருக்கிறதுல ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் யுரேனியம், ஆப்ஷன் பி யுரேனியம். க்வெஸ்சன் நம்பர் 85, டேமரண்டஸ் இண்டிகா இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் நீ, பைனாப்பிள், டேமரன், சீக்கோ. நேம்ல இருந்து தெரியுது பாருங்க, டேமரண்டஸ் இண்டிகா. அப்போ ஆன்சர் டேமரன். Air has, question number 86 பார்க்க போறோம், air has maximum proportion of which inert gas? Carbon dioxide, nitrous oxide, argon, carbon monoxide கேட்டிருக்காங்க. ஏர் காற்றுல எனக்கு ரொம்ப மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன், அதிக அளவில் இருக்கக்கூடிய மந்த வாயு, இன்னர் கேஸ் ஆர் நோபல் கேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு காற்றுல அதிகமாக இருக்கக்கூடிய வாயுக்களே ஃபஸ்ட்டு நைட்ரஜன், ரெண்டாவது ஆக்சிஜன், மூணாவது ஆர்கான். அப்போ ஆன்சர் ஆர்கான். ஏன் அப்படின்னா, ஆர்கான் அப்படின்றது எனக்கு ஒரு மந்த வாயு, அதாவது இன்னர் கேஸ் ஆர் நோபல் கேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்கான். க்வெஸ்சன் நம்பர் 87, விச் ஆஃப் த கேஸ் இஸ் நாட் நவுன் ஆஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ்? கிரீன் ஹவுஸ் கேஸ் என்று தெரியாத வாயு எது, இல்லாத வாயு எது கீழ்கண்டவர்? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரஜன்.
கிரீன்ஹவுஸ் கேஸ் எது கிடையாது இதில் அப்படின்னா, நமக்கு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் எல்லாமே வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதனால எனக்கு இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேசஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைட்ரஜன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் லாங்கஸ்ட் செல்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி? உடம்புல இருக்கக்கூடிய மனித உடலில் இருக்கக்கூடிய நீளமான செல், லாங்கஸ்ட் செல் இது அப்படின்னா நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள் அப்படின்றது இருக்கிறதுல நீளமான செல். குவஸ்டின் நம்பர் 89, விச் ஆர்கன் இஸ் அஃபெக்டட் பை நிமோனியா டிசீஸ்? நிமோனியானால பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு, உடல் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நிமோனியா அப்படின்ற காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னாலே அது லங்ஸை பாதிக்கக்கூடிய தான் இருக்கும். அது அதனால ஆன்சர் குவஸ்டின் நம்பர் 89 ஆப்ஷன் டி, லங்ஸ். கார்போஹைட்ரேட் கீழே கொடுத்துருக்கிறதுல எனக்கு குளுக்கோஸ், இன்சுலின், கிளைசின், குளுக்கோஸ், யூரியா, இதில் எனக்கு கிளைசின் அண்ட் இன்சுலின், யூரியா இது எல்லாமே எனக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது. எனக்கு கார்போஹைட்ரேட் அப்படின்றது எனக்கு குளுக்கோஸ் அப்படின்றது தான் எனக்கு கார்போஹைட்ரேட். மற்றது எல்லாமே எனக்கு வேறு வேறு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். குவஸ்டின் நம்பர் 92, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரான்ஸ்போர்ட் water from the roots of the plant to its leaves? Plant today in the pagudi, in the leaves, water are transported from the roots. And in the rinde rinde pagudi, water in the transportation leaves are there, one is xylem and phloem. And water transport from the roots in the roots. And in the transport, there are minerals in the transport from the food. And the food and minerals are transport from the ப்ளஸ் வாட்டரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஃபுட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு ஃப்ளோயம். அப்போ ஆன்சர் சைலம், ஆப்ஷன் ஏ சைலம் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னா இந்த சைலம் அப்படின்ற பார்ட் தான் எனக்கு வாட்டரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். குவஸ்டின் நம்பர் 93, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் த பாடி இஸ்? ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஆக்சிஜனை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கு. ஹீமோக்ளோபின் அப்படின்ற பொருள் நம்ம அயன் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த அயன் இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் பொருள் நம்ம சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை நம்ம உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடியது தான் இதோடைய ஒர்க்காக இருக்கும். அதனால் ஆன்சர் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். குவஸ்டின் நம்பர் 94, கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப்? கிட்னி ஸ்டோன்ஸ் எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் மோஸ்டாக நிறைய பொருட்கள் மூலமாக ஏற்படும். நமக்கு இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஆப்ஷன் தான் ஆன்சர். கிட்னி ஸ்டோன்ஸ் கால்சியம் ஆக்சலேட் என்ற பொருட்கள் மூலயமா ஏற்படக்கூடியது. குவஸ்டின் நம்பர் 95, த வேர்ட் சிஎன்ஜி இன் த டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் சிஸ்டம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சிஎன்ஜி அப்படின்றது எதுக்காக என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜி அப்படின்றது ஒரு நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கேஸ். ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் சி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். குவஸ்டின் நம்பர் 96, விச் பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் டோனர்? பிளட் குரூப் எந்த யூனிவர்சல் டோனராக எந்த பிளட் குரூப் செயல்படுது? அதாவது எல்லாருக்குமே தரக்கூடிய ஒரு பிளட்டாக இருக்கக்கூடிய பிளட் குரூப் எது அப்படின்னா ஓ நெகட்டிவ். ஆப்ஷன் பி, ஓ நெகட்டிவ் தான் ஆன்சர். 97, வாட் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த அவகட்ரா கான்ஸ்டன்ட்? அவகட்ரா வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவகட்ரா கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஆன்சர் 6.023 × 10³, அதாவது ஆப்ஷன் டி அப்படின்றது தான் 97th குவஸ்டின்க்கு நமக்கு ஆன்சர், 6.023 × 10³. குவஸ்டின் நம்பர் 98, ஹூ இஸ் நவுன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்? ஃபாதர் ஆஃப் பீரியடிக் டேபிள் யாருன்னு கேட்டிருக்காங்க. பீரியடிக் டேபிள், ஃபாதர் ஆஃப் பீரியடிக் டேபிள், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பீரியடிக் டேபிள் மோஸ்லே என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த மோஸ்லே உருவாக்குறதுக்கு எனக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா மேண்ட்லே. அதனால இவர் தான் ஃபாதர் ஆஃப் பீரியடிக் டேபிள்னு அழைக்கப்படுகிறார்.
அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மேன்லியவ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் இன்கரெக்ட். இது கொடுத்துருக்காங்க இந்த பேர்ஸ், இந்த பேர்ஸ்ல இந்த பேர் வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பார் செக் டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பார் செகண்ட் அப்படின்றது எனக்கு டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணக்கூடியது தான். அதாவது எனக்கு ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த பார் செகண்ட் அப்படின்றது. இது எனக்கு ஒரு டிஸ்டன்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு யூனிட். எப்படி நம்ம கிலோகிராம் ஒரு யூனிட் யூஸ் பண்றோம், வெயிட் மாஸ் கண்டுபிடிக்க, அதே மாதிரி நம்ம கிலோமீட்டர்ஸ் பண்றோம், அந்த மாதிரி பார் செகண்ட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு யூனிட். அதே மாதிரி பேரல் அப்படின்றது லிக்விட்ஸ் பற்றியான விஷயம், அதை பற்றியான இருக்கக்கூடிய ஒரு யூனிட். லைட் இயர் டைமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லைட் இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ். லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு சன், ஒரு ஸ்டார், ஆர் பிளான்ஸ் ஏதாச்சும் இருக்கட்டும், ஸ்கைல இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும், அந்த ஆஸ்ட்ரோனமிக்கல் பார்ட்ஸை நம்ம எதை பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் சொல்லுவோம் அப்படின்னா, லைட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது லைட் இயர்ஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இதில் இருக்கக்கூடியதில் எனக்கு டைம் கிடையாது, லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ். அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 degree. குவெஸ்சன் நம்பர் 100. சூப்பர் கம்ப்யூட்டர், வேர்ல்டுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பரம் 10,000 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.